ரிஷபராசி நேயர்களே, ஒரு வார்த்தையை நம்ம எடுத்து சொல்லும்பொழுது கவனம் என்பது தேவைன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். சட்டு நம்ம பேசிடுவோம், அதுக்கப்புறம் யோசிப்போம். ஏன்னா கோபத்தில் பேசுறதுலாம் ஒரு பேச்சா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் மற்றவாளுக்கு அது பேச்சு தானே. அது வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா சகோதர சகோதரி மனைவி அல்லது கணவர் அல்ல, சொந்த பந்தங்கள் இல்லை நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தை விட்டதுக்கப்புறம் திருப்பி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறோம், ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துட்டு இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியடையும். வீடு மாற்றணும், வேலை மாற்றணும் நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து பார்த்து சில காரியம் பண்ணுவேன், அது உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ யோசிக்காமல் பண்ணிட்டோம், யோசிக்காமல் பேசிட்டோம்னா அதில் சில பாதகங்களும் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம்.